வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இதற்கு அப்புறம் தியேட்டர்ல மற்றும் ஓடிடில ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான சில திரைப்படங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, தற்போது 50% ஆக்குபென்சில தான் வந்து தமிழ்நாடு தியேட்டர்லாம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதனால குறைஞ்சபட்ச திரைப்படங்கள் தான் வந்து தியேட்டர்ல நேரடியாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல முதல்ல இந்த வாரம் எந்தெந்த திரைப்படங்கள் வந்து, அதாவது இன்னைக்கு எந்தெந்த திரைப்படங்கள் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல புறநகரம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இயக்குனர் மின்னல் முருகன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. கமல், இந்துஜா மற்றும் அஸ்வின் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இன்று முதல் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சில தியேட்டர்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்தபடியா கோட்டா திரைப்படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இயக்குனர் அமுதவாணன் அவர்கள் இயக்கத்துல ஆதில், பவாஸ், நரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இன்று முதல் இந்த திரைப்படம் தமிழ்நாடு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் ஒரு 25 முக்கியமான அவார்டு கிட்ட வாங்கியிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் ஒரு மிக சிறந்த திரைப்பட படமா இருக்கிறதாகும். ஸோ இந்த திரைப்படம் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு காக்கா முட்டை மாதிரியான ஒரு படமா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா நுங்கம்பாக்கம் அப்படிங்கிற திரைப்படமும் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இயக்குனர் ரமேஷ் செல்வன் அவர்கள் இயக்கத்துல அஜிமல், வெங்கடேசன் மற்றும் ஆரியாலாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் சுவாதி கொலவிலக்கு இல்லையா, ஸோ அந்த கதையை மையமாக வைத்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில பிரச்சனையால இந்த திரைப்படம் ரிலீஸுக்கு தாமதமானுச்சு. ஸோ இன்னைக்கு தியேட்டர்ல இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிடும் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து வெற்றி பெற போகுது அப்படின்ட்டு. அடுத்தபடியா தெலுங்குல மகேஷ் பாபு அவர்கள் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் சரேரணி வைக்க வரும். இந்த திரைப்படத்தோட தமிழ் டப்பு தான் வந்து இவனுக்கு சரியான ஆள் இல்லை. இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு ஒரு 270 தியேட்டர் கிட்ட வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதாகும். ஸோ ஆடியன்ஸ் நல்லபடியாக வந்து இந்த படத்துக்கு வந்து வராதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. மகேஷ் பாபுக்கு தமிழ்நாட்டில் வந்து நடிக நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. மேலும் சரேரணி வைக்கவருக்கு திரைப்படத்துக்கும் நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. ஸோ தமிழ் டப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கவே வந்து நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு வந்து போயிருக்கதாகவும் வந்து சொல்கிறாங்க. இந்த திரைப்படத்தை அனில் ராவ்புடி அவர்கள் இயக்கியிருக்காங்க. மகேஷ் பாபு, ராஸ்மிகா மந்தனா, தமானா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இன்று முதல் தமிழ்நாட்டில் ஒரு 270 தியேட்டர் கிட்ட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தபடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை பார்ப்போம். ஸோ நவம்பர் 24 நெட்ஃப்ளிக்ஸில் அந்தகாரம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. ஏன்னா அட்லியர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. விக்னராஜன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. அதற்கு மேலே அர்ஜுன் தாஸ் அவர்கள் தான் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. மேலும் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர், டீசர், சாங்கெல்லாம் வந்து நல்லாவே வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் தாஸ், வினோத் மற்றும் பூஜாலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் வருகின்ற 24 நேரடியாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் அளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படின்ட்டு. அடுத்தபடியாக மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் சார்லி. இந்த திரைப்படத்தோட தமிழ் ரீமேக் தான் மாறா. ஸோ இந்த திரைப்படத்தை தமிழில் வந்து திலீப்குமார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. மாதவன், சாதா ஸ்ரீநாத் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் அமேசான் பிரைமில் டிசம்பர் 17 நேரடியாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துக்கும் தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சார்லி படத்தையே வந்து நிறைய தமிழ் ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் தமிழில் அதுவும் மாதவன் இந்த திரைப்படத்தில் வந்து எப்படி நடிச்சிருக்காரு, ஸோ இந்த திரைப்படம் மலையாளத்தை விட வேற லெவலில் இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தபடியாக அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படங்கள் லிஸ்ட் வெளியாக இருக்கு. ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ அடுத்த வாரம் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற திரைப்படம் ஆர்டிஎம் அவர்கள் இயக்கத்துல சுரேஷ் ரவி, அவினா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வெற்றி மாறன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் தமிழ்நாட்டு காவல்துறையில நடந்த சில மோசமான சம்பவங்களை தொகுத்த ஒரு படமா இருக்கும். உண்மை சம்பவம் தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி வந்து படக்குழு தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்திற்கான ஒரு எதிர்பார்ப்பும் வந்து ரொம்பவே எகிரி இருக்கு. ஸோ வெற்றி மாறன் ஏற்கனவே போல பல உண்மை சம்பவங்களை வந்து மையமாக வச்ச ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அவர் தயாரிச்சிருக்க திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. ஸோ நவம்பர் 27 நேரடியாக இந்த திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தபடியாக நவம்பர் 27 என் பெயர் ஆனந்த் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ரீதர் வெங்கட் அவர்கள் இயக்கத்தில் சந்தோஷ், அரவிந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்த ஒரு சில பேர் வந்து, அதாவது ஒரு சில நடிகர்கள் வந்து படம் நல்லா இருக்கிறதாகவும், ஸோ என்ன ஜானர்னே தெரியலை, அப்படி இருக்குது, ஒரு மிரட்டலான படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு ஓரளவு கொஞ்சம் எகிரி இருக்குதா. ஸோ நவம்பர் 27 தெரிஞ்சிடும் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போது, தமிழ் சினிமாவிலே பார்க்காத ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியாக கன்னிராசி திரைப்படமும் நவம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது. இயக்குனர் முத்துக்குமார் அவர்கள் இயக்கத்தில்
விமல், வரலட்சுமி, யோகி பாபு, ரோபோ சாங் எல்லாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து கொரோனா லாக்டவுனால சிக்கிய ஒரு திரைப்படமாக இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு. ஸோ கலவாணி ஒரு கலவாணி போல ஒரு ஜானில் விமல் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ நவம்பர் 27ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கலவாணி ஜானரில் இருக்கா அப்படின்ட்டு. அடுத்தபடியே ரொம்பவே எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் களத்தில் சந்திப்போம். இந்த திரைப்பட இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் ஜீவா, அருண், நிதி, மஞ்சுமா மோகன், பிரியா, பவானி சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பாடல்களும் நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும்னு கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம், அதாவது கொரோனா லாக்டவுன்லேருந்தே வந்து சொல்லிட்டு இருக்காங்க படக்குழு. ஸோ அடுத்த மாதம் இந்த திரைப்படம் கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு சில சிக்கலால் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கும் நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜீவா மற்றும் அருள்நிதி இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறதுனால ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் மற்றும் இந்த லிஸ்ட்ல உள்ள பல திரைப்படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் கவனத்தை எந்த திரைப்படம் ஈர்க்க போகுது. ஏன்னா வந்து குறைஞ்சபட்ச திரைப்படங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சில திரைப்படங்கள் தான் மக்கள் கவனத்தை ரொம்பவே வந்து ஈர்க்கும். ஸோ எல்லா நடிகரும் பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு சில திரைப்படங்கள் இருக்கும். அந்த மாதிரியான திரைப்படங்கள் இந்த லிஸ்ட்ல உள்ள திரைப்படங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த திரைப்படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்றீங்க? ஸோ தியேட்டர்ல பார்க்குற, அதாவது தியேட்டர்ல போய் பார்க்குற மாதிரி ஒரு மனநிலையில நீங்க தற்போது இருக்கிற சூழ்நிலையில் இருக்கீங்களா, இல்லை ஓடிட்டுல தான் நீங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற உங்க கருத்தையும், தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னா நீங்க எந்த திரைப்படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்க கருத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.